Hi viewers, welcome to Madras Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கலாம்னா ஒரு chicken வச்சு chicken சுக்கா எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாரும் குயிக்கா பண்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 1/2 kg chicken எடுத்துக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பெரிய தக்காளி, 2 டீஸ்பூன் chili powder. Chili powder லே வந்து நான் coriander powder mix பண்ணி தான் வச்சிருக்கேன். தேவைக்கான கருவேப்பில எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அரிசி மாவு இது ஃபைனலாக நம்ம போடுறதுக்காக வேணும், தேவைக்கேற்ப எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், 2 ஏலக்காய், 1 காஞ்ச மிளகாய், 4-5 பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அதில். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து இந்த சோம்பு, ஏலக்காய், இந்த பட்டை அதை தள்ளிடுங்க. லைட்டாக பொரியும் போதே இந்த பூண்டியை போட்டுடணும். காஞ்ச நேரம் போட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஓகே பண்ணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி 5 வருஷம் 2 பெரிய வெங்காயத்தை இதை போட்டுடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் வந்து சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக தான் போடுறோம். இப்போ தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் கொண்டு போட்டுக்கோங்க. இது தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா எப்பவுமே உப்பு போட்டுடணும். நான் இப்போ உப்பு போட்டுடுறேன். இது வதங்கட்டும், நல்லா சுருண்டு வரணும். ஸோ இந்த 1/2 குக்க ஆயிடுச்சு தக்காளி. இப்போ நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணணும். இப்போ 5 மினிட்ஸ் அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோம், அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை, இது ஆல்ரெடி நம்ம வேக வச்ச சிக்கன், இப்போ நம்ம வெறும் சிக்கனை மட்டும் எடுத்து தான் போட்டு வதக்க போகிறோம். அந்த ஸ்டாக்கு கீழே போட்டுறாருங்க, அது எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் அது வதங்கிடுச்சு. நம்ம இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோங்க, அதை போட்டுடலாம். சிக்கன் வேக வச்ச ஸ்டாக் வாட்டர் கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம சில்லி பவுடர் போட்டுட்டு தண்ணி போடாமல் இந்த ஸ்டாக் வாட்டரை போட்டுடலாம். லைட்டாக போடுங்க. இது 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். நம்ம 1-2 டீஸ்பூன் வந்து பெப்பர் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணலாம். அப்புறம் நம்ம சோம்பு வச்சுருக்கோம், 1 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டால் போதும். இது
ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி அது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.